தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒரு வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய வேதத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12 நாம் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது ஹல்லேலூயா. ஆனால் நான் முற்றிலும் இந்த வசனத்தினுடைய எல்லா பகுதிகளும் நாம் தியானிக்க போகிறதில்ல. நான் ஆரம்ப பகுதி, கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாய் நம்மோடு பேச வேண்டும் என்று அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் பேசுகின்ற தெய்வம், நீர் பேசுகின்ற தெய்வம், மறைவான மன்னாவை எடுத்து கொடுத்து எங்களோடு பேசுகிற தெய்வம், இந்த சபையிலே எழுந்தருளுவீராக. உம்முடைய வாய்களை திறந்து எங்களோடு பேசும், எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதம் மட்டும் நாங்கள் பண்ணுகிறோம். நீர் பேசும், எங்கள் செவிகளை தூய்மையாக்கி திறந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை எத்தனை பேர் எப்படியாய் பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சத்தியம் என்னவெனில், கர்த்தருடைய வசனம் அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வல்லமை கொண்டதாக இருக்கிறது. வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது, நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது சிலரால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, சிலரால் உணர முடியாமல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் என்பதற்காக வேத வசனம் என்பது சாதாரண வார்த்தை என்று அர்த்தமாகி விடாது. வேத வசனம் நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்மளை வளர்ச்சிக்கு நேராய் நம்மளை நடத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு ஆவியானவர் இந்த வேத வசனத்தின் அடிப்படையின் மூலமாய் தேவன் நம்மளோடு பேசுவாராக. இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன், தேவ வார்த்தையும் வளர்ச்சியும். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையும் சொல்லுங்க, தேவ வார்த்தையும். தேவ வார்த்தை நம்ம வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்குமா? தேவ வார்த்தை, வேத வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? இந்த வேத வசனத்தை படிக்கிறதுனாலதான் என் வாழ்க்கையில நடக்குதா, இல்ல என் உழைப்புனால நடக்குதா போன்ற பலவிதமான கேள்விகள் நமக்குள்ள இருந்தாலும், இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேச போகிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவெனில், தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை வளர்ச்சி அடைய செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வசனம் என்ன செய்யுமா? நம்ம வாழ்க்கையை வளர்ச்சி அடைய செய்யும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்கின்ற வளர்ச்சியின்படி அல்ல. ஏன்னா மனிதனுடைய நினைவுகள் நித்தம் பொல்லாதவைகளும் அது சுயநலம் கொண்டதாக தான் இருக்கிறது. எனவே கர்த்தர் ஒரு விதமான வளர்ச்சியை வைத்திருக்கிறார், அது உன்னதத்திற்கு எடுத்துக்கொள்கிற வளர்ச்சி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு பரிபூரணமாய் இருக்கிறதற்கு ஏற்ற அளவுக்கு நம்மளை பரிபூரணமாய் தேவனுடைய வசனங்கள் நம்மளை மாற்றுகிறது. அந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு எடுத்து குறைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க வேத வசனத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, தேவனுடைய வார்த்தைகளை எப்படி பார்க்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு தேவ சபையிலே வேத வசனங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்று நான் கேட்டகரைஸ் பண்ண விரும்புகிறேன். அதனை வேறுபடுத்தி காண்பிக்க நான் விரும்புகிறேன். வேத வசனத்திலே ஆசாரிப்பு கூடாரம் என்று ஒரு கான்செப்ட் இருக்கு, எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஹல்லேலூயா. மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பண்ணு, வனாந்தரத்திலே ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை ஒன்று என்ன பண்ணு, நீ அமைத்து அதை கட்டி நீ எழுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மோசே அந்த ஆசாரிப்பின் கூடாரத்தை என்ன பண்றாரு, கட்டுகிறார். அது வந்து எப்படின்னா, அது 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 எப்ப வேணாலும் கலட்டி கொள்ளலாம், எப்ப வேணாலும் அதை அமைத்து கொள்ளலாம். அது ஒரு கூடாரத்தை போல. ஏனென்றால் ஜனங்கள் வனாந்தரத்திலே இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டு போகும் பொழுது அவர்கள் ஒரு இடத்துல தங்கியிருப்பார்கள், தங்கும் பொழுது ஒரு கூடாரத்தை அமை
அமைப்பார்கள் தேவனுடைய கூடாரத்தை அமைப்பார்கள் அங்கே கர்த்தரை தொழுது கொள்வார்கள் அவர்கள் இடம் மாறும் பொழுது அதை பெயர்த்து கொண்டு அதை சுமந்து கொண்டு வேறு எங்க போய் தங்குகிறார்களோ அங்கே போய் அதை என்ன பண்ணுவாங்க அதை அமைத்து மீண்டும் கர்த்தரை என்ன பண்ணுவாங்க மகிமைப்படுத்துவார்கள் இது பரிசுத்த தேவனுடைய கூடாரமாக இருக்கிறது அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் இந்த பரிசுத்த கூடாரத்தை சுற்றிலும் தான் ஜனங்கள் தங்க வேண்டும் ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க அப்படின்னா நடு மையத்துல அந்த பரிசுத்த கூடாரம் ஆசாரிப்பு கூடாரம் இருக்க வேண்டும் அதை சுற்றிலும் நான்கு பக்கங்கள் இருக்கும் இல்லையா சோ மூன்று கோத்திரங்கள் ஒரு பக்கம் இன்னொரு மூன்று கோத்திரங்கள் இன்னொரு பக்கம் இப்படி 12 கோத்திரங்களும் நான்கு திசைகளிலே மூன்று மூன்றாக வகுத்து அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும் இது தேவன் அவர்கள் கொடுத்த ஒரு அமைப்பு ஹல்லேலூயா எப்படி தங்க வேண்டும் என்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அமைப்பு இந்த கோத்திரங்களை தாண்டி யார் இருப்பாங்க அப்படின்னா தேவனை அறியாதவர்கள் இந்த ஜனத்தோடு இணைந்திருப்பார்கள் ஹல்லேலூயா அவர்கள் புறஜாதியார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அதாவது கோத்திரத்திற்குள்ளே வர முடியாது ஆனால் பாளையத்திற்கு புறம்பாக அவர்கள் தங்கியிருப்பார்கள் அவர்களும் இவர்களோடு இணைந்துதான் டிராவல் பண்ணுவாங்க இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் ஹல்லேலூயா நீ வேத வசனத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ராகாப் என்ற ஒரு குடும்பம் இந்த இஸ்ரவேல் கூடாரத்துக்குள்ளே கோத்திரத்துக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தேவன் ஏற்படுத்துகிறார் ஹல்லேலூயா ஒரு நாள் நல்லா கவனிங்க ஒரு நாள் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுவுகிறார்கள் அது மோவாப் தேசத்து பக்கத்தில் போய் வைக்கிறாங்க அப்போ பீலயாம் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறான் அந்த தீர்க்கதரிசி எழும்பி ஒரு மலையின் மேலே ஏறி அந்த ஆசாரிப்பின் கூடாரத்தை பார்க்கிறான் நல்ல கவனிங்க நீங்க வேத வசனத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்றதுக்கு நான் விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் தூரத்திலிருந்து அவன் பார்க்கிறான் அப்ப அவன் சொல்லுகிறான் அது எவ்வளவு அழகா இருக்கிறது யாக்கோபே நீ எவ்வளவு அழகா இருக்கிற உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது நீ எப்படி இருக்கிற நீ சிங்கத்தை போல பால சிங்கத்தை போல படுத்திருக்கிற மாதிரி இருக்குது உன்னுடைய பலன் பயங்கரமாக இருக்கிறது அப்போ வேதம் சொல்லுகிறது அங்கு தூரத்திலிருந்து ஆசாரிப்பின் கூடாரத்தை பார்க்கிறான் அப்பொழுது அவன் மேல தேவ ஆவியானவர் இறங்கினாராம் அவன் கண்கள் திறக்கப்பட்டதா அல்லேலூயா கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று சொல்லி யாக்கோபே நீ எவ்வளவு அழகா இருக்கிற என்று சொல்லி அதை வர்ணித்து அவன் எழுதுகிறதை வேத வசனத்திலே பார்க்கிறோம் அல்லேலூயா இன்றைக்கு பிழையாமை போல வேத வசனத்தை எப்பயுமே தூரத்திலிருந்தே நம்ம பார்த்து பழகிட்டோம் சபைக்கு வரும்போது மாத்திரம் என்ன பண்றது வேத வசனத்தை கேட்கறது அப்புறம் வேத வசனத்தை பார்க்கிறதே கிடையாது ஹல்லேலூயா அப்படியே வேத வசனம் தேவை அப்படின்னா நம்ம வாங்கி கொடுத்துருக்கிற கேலண்டர்ல எடுத்து இன்னைக்கு என்ன தேதி 24ஆம் தேதியா 24ஆம் தேதி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு என்ன ஆண்டவர் பேசுனார் அது கேலண்டர்ல பிரிண்ட் பண்ணவர் பேசியிருக்கிறாரு கேலண்டர்ல என்ன போட்டிருக்கு ஓகே சூப்பர் இது யார் வேத வசனத்தை நீங்க யார் மாதிரி பாக்குறீங்கன்னு அர்த்தம் பீழையாம போல பாக்குறீங்க எங்க இருந்து பாக்குறீங்க தூர் அழகான வசனம் ஹல்லேலூயா நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் வா செம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம டூருக்கு வேற போறோம் ஆண்டவர் ஏற்ற வசனத்தை கொடுத்துருக்கிறாரு நம்ம படகு வேற பண்ண படகு சவாரி பண்ண போறோம் ஆண்டவர் நல்ல வசனம் கொடுத்துருக்கிறாரு பீழையாமை போல அநேகர் வேத வசனங்களை என்ன பண்றோம் நம்ம சொல்லுங்க தூரத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம் ஹல்லேலூயா இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க வேத வசனத்தை ஆசாரிப்பு கூடாரத்தை பார்க்கிற விதமாய் வேத வசனத்தை பார்க்கிறவர்கள் உண்டு பாளையத்தை சுற்றிலும் புறம்பே இருக்கக்கூடிய ஜனங்கள் இருப்பார்கள் அவர்களாலே அந்த ஆசாரிப்பின் கூடாரத்து பக்கத்துலலாம் நெருங்க முடியாது அவர்கள் தூரத்துல தான் இருக்கணும் ஹல்லேலூயா பீலயாம் இருந்தது ஒரு மலை மேல இருந்து அங்கிருந்து பார்க்கறான் ரெண்டாவது கேட்டகரி பாளையத்திற்கு புறம்பே கண் பார்க்கிற தூரத்துல இருக்கும் நடந்து போற தூரத்துல இருக்கும் ஆனா பக்கத்திலேயோ உள்ளேயோ என்ன பண்ண மாட்டாங்க அவங்க போக மாட்டாங்க போக முடியாது ஹல்லேலூயா அவர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தோடையே டிராவல் பண்ணுவாங்க கையில பைபிள் எப்பயுமே இருக்கும் அவங்களுக்கு அந்த குரூப்புக்கு கையில் என்ன இருக்கும் எப்பயுமே பைபிள் இருக்கும் படுக்க போகும்போது தலகாணி இருக்குதோ இல்லையோ என்ன இருக்கும் பைபிள் இருக்கும் டிராவல் பண்ணும்போது ஊருக்கு போகும்போது எதை எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ எது இருக்கும் பைபிள் இருக்கும் ஆனா உள்ள மட்டும் திறந்து படிக்க மாட்டாங்க பைபிள் மேல நம்பிக்கை இருக்கும் வசனத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் ஆனா உள்ள போகவே மாட்டாங்க ஹல்லேலூயா அப்படியே போனாலும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு சில வசனங்கள் இருக்கும் சங்கீதம் 23 காலையில எழுந்த உடனே அதான் சொல்லுவாங்க நைட்டு தூங்க போகும்போது சங்கீதம் 91 அதுதான் சொல்லுவாங்க
எங்கயாவது வெளியில டிராவல் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு வசனம் வச்சிருப்பாங்க, அதை மட்டும் படிச்சுக்குவாங்க. ஏதாவது பிசினஸ் காலையில் பண்ண போறோம், அதுக்கு ஒரு வசனம் வச்சிருப்பாங்க, அதை மட்டும் எடுத்து படிச்சு. இன்றைக்கு வேதம் படித்தீர்களா? எஸ், வேதம் படித்தேன். நம்ம வீட்டில் பெரிய போர்டு வேற மாட்டிருப்போம், இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? வாசித்தோம் பாஸ்டர், 23 சங்கீதம் வாசித்தோம். இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். சிரிக்கிறத பார்த்தா அந்த கேட்டகரி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை தவிர வேற வசனம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அப்படி ஒரு வசனம் இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க, வேற எதுவுமே தெரியாது. ஹலலூயா. இன்னொரு குரூப் இருக்கு, அவர்கள் கோத்திரத்திற்குள்ளே இருக்கிறவர்கள், 12 கோத்திரத்துக்குள்ளே இருக்கிறவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆசாரிப்பின் கூடாரத்திற்குள்ளே நுழைவார்கள். ஆனால் அந்த பிரகாரத்தில் மட்டும்தான் அவர்கள் நிற்பார்கள், அதை தாண்டி உள்ள போகவே பிரகாரத்துக்குள்ள நுழைவாங்க. பிரகாரத்தில் என்ன இருக்கு? அங்க வெண்கல பலிபீடம் இருக்கு, அங்க பலி செலுத்துகிற காரியம் இருக்கு, அங்கே பாவ மன்னிப்பு இருக்குது, அங்கே ஒரு தொட்டி இருக்கும், அதை சுத்தம் பண்ணுகிற தொட்டி இருக்குது. எனவே அங்கே போவார்கள், ஜெபிப்பார்கள், பலி செலுத்துவார்கள். பின்பு மீண்டும் கூடாரத்திற்குள்ள என்ன பண்ணிடுவாங்க? வெளியில வந்துடுவாங்க. அவங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க? வெளியே வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. சிலர் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், வேத வசனத்தினுடைய காரியம் புரிந்து கொள்வோம், ரட்சிப்பை பற்றி தெரியும், அபிஷேகத்தை பற்றி தெரியும், சுத்திகரிப்பை பற்றி தெரியும், பரிசுத்தத்தை பற்றி தெரியும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று தெரியும். உள்ள போவாங்க, வேத வசனத்தை படிப்பாங்க, காலையில் எழுந்த உடனே நீதிமொழிகள் படிப்பாங்க, நைட்டு தூங்கும் போது ஏதாவது ஒரு புதுசா காரியம் படிப்போம் என்று படிப்பாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ரட்சிப்பு அபிஷேகம், இந்த மேலோட்டமான அந்த ரட்சிப்பின் வாசனையிலேயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் ஆசாரிப்பு கூடாரத்தை பார்க்கறது போலதான் இன்னைக்கு நம்மளும் வேத வசனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவர்கள் லேவியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். பரிசுத்த பணியை செய்கிறவர்கள், பரிசுத்த ஆசாரிய வேலையை செய்கிறவர்கள், பணிவிடைக்காரர்கள், கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் அந்த ஆசாரிப்பின் கூடாரத்திற்குள்ளே நுழைந்தது மாத்திரம் அல்லாமல், அங்கே பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு ஸ்தலம் இருக்கும், அந்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். அங்கே பரிசுத்த அப்ப மேஜை இருக்கும், அங்கே அப்பங்கள் இருக்கும், அங்கே 7 பொன் குத்து விளக்கு இருக்கும், அதுல அந்த அகல் விளக்கில் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும், தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே தூப பீடம் இருக்கும், அங்கே தூபம், பரிசுத்த தூபம் எழும்பிக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமான ஒரு உன்னதமான ஒரு நிலைக்குள்ள அந்த லேவியர்கள் உள்ளே நுழைவார்கள். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் நம்ம வேத வசனத்தை பார்க்கிற விதம் எப்படி இருக்குதுன்னா, பைபிளை எடுப்போம், படிப்போம், என்ன ஒரு அழகான ஒரு வசனங்கள் இருக்குது, அதை நோட் பண்ணுவோம், அதை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய ஏராளமாக இருக்குமே, அது என்ன, அது என்ன, அது என்ன, அது என்னன்னு ஒவ்வொரு அதிகாரமாக படிக்கணும். எப்படியாவது நான் வேதத்தை முடித்து விட வேண்டும். இந்த வேதத்தில் அருமையான வசனங்கள் உண்டு, அந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த வேதத்தில் அதிகமான வசனங்கள் உண்டு, இதை நாம் ஜபத்திலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு, இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, வேதத்தினுடைய இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும் எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆஞ்சையும் ஆர்வமும் துடிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல விஷயம். ஹல்லேலூயா. யாராச்சும் அப்படி செய்கிறீங்களா? பர்சனலா இந்த காரியத்தை யாராச்சும் செய்கிறீங்களா? அது உங்களை பரிசுத்தப்படுத்தும், அது உங்களை உயிர்ப்பிக்கும், ஒரு புதிய வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிக்கும். உங்களுக்குள்ளே அந்த வார்த்தைகள் வசனமாய், உங்களுக்குள்ளே அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் உங்களுடைய ஆவிலே இணைக்கப்பட்டு நீங்கள் ஜெபத்தில் அது தூபமாய் தேவ சமூகத்தில் அது ஏறெடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு உன்னத நிலை உண்டு. ஹல்லேலூயா. இருக்கிற குரூப்ல பிரதான ஆசாரியன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் பிரகாரத்தை தாண்டி, பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி, மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்குள்ளே அவன் உள்ளே பிரவேசிப்பான். அங்கே உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த மகா பிரதான அல்லது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே உடன்படிக்கையின் பெட்டி உண்டு. அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே கிருபாசனம் உண்டு. அந்த கிருபாசனத்தின் மேலே ஆவியானவரு வல்லமை ஊற்றப்பட்டிருக்கும். அங்கே ஷெகினா மகிமை உள்ளே இறங்கி இருக்கும். அந்த பரிசுத்த ஆசாரியன் அல்லது மகா பிரதான ஆசாரியன் உள்ளே போய் நிற்கும் பொழுது
கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. வேத வசனத்தை இப்படியும் பார்க்கிறவர்கள் ஒரு சிலர் உண்டு. எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அவர்கள் உன்னத அனுபவத்திற்குள்ளே போக வேண்டும் என்று ஆவியானவரோடு இணைந்து வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிப்பார்கள். வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் இருதயத்தின் ஆழத்திலே பேசுகிறதை நம்முடைய செவிகள் கேட்க ஆரம்பிக்கும். மகளே, இந்த வசனத்தை நோட் பண்ணிக்க. இந்த வசனம் உனக்கு நான் வாக்கு தத்தமாய் கொடுக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். சில நேரங்களில் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஒரு மண்ணா இருந்தது போல அந்த மறைவான மண்ணாவை எடுத்து ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார். அது என்ன அர்த்தம்? அதுக்கு மறைந்திருக்கிற அந்த மறைப்பொருளை ஆவியானவர் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது எடுத்து காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின எல்லா தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தினார். மறைப்பொருளை ஆண்டவர் யோவான் என்ற அந்த சுவிசேஷகனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற மன்னா. எஸ்ராவுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. வேத வசனத்தை அவன் வெறும் வார்த்தையாக பார்க்கவில்லை, மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று மாத்திரம் பார்க்கவில்லை. வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். உன்னத ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அந்த செக்கின மகிமை என்றது உன்னத அனுபவம். மறைந்திருக்கிற அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற உன்னத அனுபவம். அங்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற உன்னத அனுபவம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? ஹல்லேலூயா. வேத வசனத்தை எப்படி பார்க்கறீங்க நீங்க? எந்த கேட்டகரியிலுக்கு பிழையாம போல வேத வசனத்தை பார்க்கறீங்களா, இல்ல புறம்பே இருக்க ஜனங்களை போல வேத வசனத்தை பார்க்கிறீர்களா, இல்ல கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை போல வேத வசனத்தை பார்க்கிறீர்களா, இல்ல லேவியர்களை போல வேத வசனத்தை பார்க்கிறீர்களா, இல்ல மகா பிரதான ஆசாரியனை போல வேத வசனத்தை பார்க்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஆசாரியனாகவும் லேவியராகவும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசாரியராய் இருக்கிறீர்கள். ஆசாரியர்களாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய உன்னத நிலைக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதிரியான வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி வளர செய்கிறது என்ற ஒரு நாலு பாயிண்ட்டை நான் வேக வேகமாக உங்களுக்கு நான் காட்டி கொடுத்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே நான் முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எலியா என்கின்ற ஒரு தேவ மனிதனை குறித்ததான காரியம், அவனுடைய வாழ்க்கையில எப்படி தேவ வார்த்தை வந்தது, அந்த தேவ வார்த்தை அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது, அவன் எப்படி வளர்ந்தான் என்று சொல்லி நான் வேகமாய் நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 17 அதிகாரம் 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் ஒருவர் வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய், யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில், கேரீத் என்கிற ஆற்றண்டையில் உன்னை என்ன பண்ணு, ஒளித்துக் கொண்டு இரு என்று எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய வார்த்தையை பிழையாமை போல பார்க்கல, தேவனுடைய வார்த்தை ஒரு லேவியனை போல பார்க்கல, அவன் பிரதான ஆசாரியனை போல அந்த தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறான். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் பேசுகிறது போல தேவன் இப்போ எலியாவோடு கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்றால், இப்போ ஒரு பெரிய பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. நல்ல கவனிங்க, ஒரு பெரிய பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. ஒரு தேவன் வானத்தை அடைத்து விட்டார், மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து விட்டார். பூமியிலே பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. இப்போ எல்லாருக்கும் பஞ்சம் வந்து விட்டது. இப்போ எளிய கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, பஞ்சம் ஆரம்பித்து விட்டது, இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ கர்த்தருடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாகி ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீ எழுந்து கேரீத் என்கிற ஆற்றண்டைக்கு போய் உன்னை நீ ஒளித்துக்கொள். ஹைட் யுவர் செல்ஃப்.
உன்னை ஒளித்துக்கொள், நீ ஒளிந்திரு என்று ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எலியா என்ன செய்கிறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னை ஒளித்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நான் இங்கே தான்டவரை இருப்பேன், நான் ஏன் என்ன ஒளிச்சுக்கணும், நான் ஏன் என்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமானதா இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிவதற்கு உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா போகிறான், கேரி தாற்றண்டை ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு போகிறான், அங்கே தன்னை ஒளித்து கொண்டான், அங்கே தன்னை ஒளித்து கொண்டான். அங்கே சாப்பாடு கிடையாது, சரிங்களா, அங்கே சமைக்க முடியாது, அங்கே தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. எனவே அங்கே தன்னந்தனியாக தன்னுடைய சரீரத்தை அழுது அவனுடைய காரியத்தை ஒளித்து கொண்டான், அவன் மறைந்திருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு காகத்தை அனுப்புகிறார், அற்புதமான விதத்தில் ஒரு காகத்தை அனுப்புகிறார். அந்த காகம் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு என்ன கொண்டு வந்ததா, இறைச்சியையும் அப்பத்தையும் என்ன பண்ணுச்சா, கொண்டு வந்து. எத்தனை பேர் காக்கா பார்த்துருக்கிறீங்க? நம்ம சாப்பிட்டு வேஸ்ட்டை தூக்கி வெளியில் போட்டால் கூட காக்கா அதை எடுத்துக்கிட்டு ஓடுறதை பார்ப்போம். இன்னொரு காக்கா அது வந்து அது பிடுங்கிறதுக்கு வந்தால் இது என்னாமா சீறிட்டு அதை எடுத்துகிட்டு போகுன்றதை நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட கேரக்டர் கொண்டு இந்த காக்கா என்ன செய்யுது, ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷனாகிய இந்த எலியாவுக்கு இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்கின்றது. ஹல்லேலூயா. இட் இஸ் அபவ் தி ஹியூமன் திங்கிங். இது மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. மனிதனுடைய எண்ணங்களுக்கும் இந்த பறவையினுடைய கேரக்டருக்கும் அப்பாற்பட்டதான ஒரு காரியத்தை தேவன் அங்கே செய்ய ஆரம்பிக்கிறார். அற்புதமாய் அவனுடைய வாழ்க்கையை தேவன் நடத்துகிறார். அது காலையிலையும் கொண்டு வந்துச்சா, சாயங்காலமும் கொண்டு வந்துச்சா, டெய்லி இவனுக்கு என்ன வந்துடும், இவனுடைய வாழ்க்கை இவனுடைய வயிற்றுக்கு என்ன வந்துடும், ஆகாரம் வந்து சேர்ந்து திருப்தியாய் அவன் சாப்பிட்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் இதன் மூலியமாய் நம்மளோடு பேசுகிற காரியம் என்னவெனில், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வளர்ச்சியை கொண்டு வருகிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை சில நேரத்தில் பஞ்சத்தில் போல காணப்படும், உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரம் போல காணப்படும், எல்லாருடைய வாழ்க்கையில வேலை இழப்பு வருகிறது போல நமக்கும் ஒரு வேலை இழப்பு வரும், எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது போல நமக்கும் வரும், எல்லாருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை வருகிறது போல நமக்கும் வரும், எல்லாருடைய வாழ்க்கையில வியாதிகள் வருகிறது போல நமக்கும் வரும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் நமக்கும் உண்டு, நமக்கும் உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை நீ ஒளித்துக் கொள்ளும் பொழுது நான் உன்னை அற்புதமாய் உன்னை நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. நீ ஒளித்துக் கொள்ளும் பொழுது, நீ தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உன்னை நீ ஒளித்துக் கொள்ளும் பொழுது நான் அதை அற்புதமாய் உன்னை நடத்துவேன். மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விதமாய், லாஜிக்குக்கு அப்பாற்பட்ட விதமாய், மனிதனுடைய அந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட விதமாய், தேவன் ஒரு சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதமாய் நடத்துவார். இன்னைக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும், என் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய சட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அவருடைய சட்டையினுடைய நிழலிலே உன்னை நீ ஒளித்துக் கொள்ளும் பொழுது அவராலே நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள வருகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று 91 அதிகாரத்திலே சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னத பாட்டிலே ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மறைவிடத்தில் தங்கும் என் புறாவே, மறைவிடத்தில் தங்கும் என் புறாவே, உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை நான் வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்களா, எல்லாருக்கும் வந்த மாதிரி எனக்கும் பிரச்சனை வந்துருச்சு பாஸ்டர்,
எல்லாருக்கும் வந்த மாதிரி எனக்கும் வேலை போயிடுச்சு பாஸ்டர், எல்லாருக்கும் வந்த மாதிரி எனக்கும் இந்த ப்ராப்ளம், எனக்கும் இந்த வியாதி வந்துருச்சு பாஸ்டர், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு இந்த பஞ்சத்தில் போகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு, வறண்ட வாழ்க்கையை போல இருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகுகிறது, நீ போய் தேவ சமூகத்தில் உன்னை ஒழித்துக்கொள், நீ போய் தேவ சமூகத்தில் உன்னை ஒழித்துக்கொள், அவருடைய செட்டுகளின் நிழலிலே போய் நீ தஞ்சமாயிரு, அவருடைய கண்மலையின் வெடிப்பாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் உன்னை நீ மறைத்துக்கொள், சர்வ வல்லவருடைய நிழலில் போய் கொஞ்சம் உன்னை ஒழித்துக்கொள், எங்கேயும் போகாத, உன்னை எங்கேயும் போய் காட்டிக்கொள்ளாத, நீ எங்கேயும் அலையாத, தேவ சமூகத்தில் ஒரு 3 நாட்கள் உபவாசமோ அல்லது ஒரு 21 நாட்கள் உபவாசமோ தேவ சமூகத்தில் போட்டு ஆண்டவரே என்னுடைய பஞ்சத்தின் காரியத்தை மாற்றி போடும், ஆண்டவரே இந்த வறண்ட வாழ்க்கையை மாற்றி போடும், ஆண்டவரே இந்த வியாதியின் காரியத்தை மாற்றி போடும். நீங்க தேவனுடைய சமூகத்தில் நுழைந்து அவருடைய பாதங்களை பிடித்து உங்களுடைய கண்ணீரை வடிக்கும் பொழுது தேவன் அந்த கண்ணீரை கண்டு உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாற்றுவார், உங்க வாழ்க்கை வறண்ட நேரத்திலும் வளர்ச்சி அடையும் என்று ஆண்டவர் பேசுகிறார். வறண்ட நேரத்திலும் வளர்ச்சி அடையும், நீங்க விசுவாசமா சொல்லுங்க, என் வாழ்க்கை சொல்லுங்க, என் வாழ்க்கை வறண்டு போன நேரத்திலும் வளர்ச்சி அடையும், சொல்லுங்க, வறண்டு போனாலும் வளர்ச்சி அடையும், தண்ணீர் இல்லைனாலும் துளிர் விடும், வெட்டப்பட்டாலும் மீண்டு எழும்போம், இடிக்கப்பட்டாலும் மீண்டும் கட்டப்பட்டு எழும்போம், ஏனென்றால் என்னை என் தேவனுடைய சமூகத்தில் நான் ஒளித்துக் கொள்ளுகிறேன். I hide myself in the presence of the Lord. தேவ சமூகத்தில் என்ன ஒழித்து கொள்ளும் பொழுது ஆச்சரியம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாயிருக்கு, நீ உன்னை என்ன செய், என்ன செய்யணுமா, ஒழித்துக்கோ. ரெண்டாவது வார்த்தை, 1 Kings 8:9 வாசிக்கலாம், சாரி அதே 17:8-9, சாரி. ஆண்டவருடைய காரியங்கள் என்றைக்குமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அவர் நம்மளுக்கு நல்ல கூட கட்டி கொடுப்பார். என்ன கட்டி கொடுப்பாரு? ஒரு கூடு. எப்படி ஒரு பறவைக்கு ஒரு கூடு கட்டி கொடுக்குற கட்டி கொள்கிறதோ அது மாதிரி தேவன் நமக்கு ஒரு கூடு கட்டி கொடுப்பார். ஆனால் சில நேரம் வரும்பொழுது அந்த கூட்டை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கூட்டை என்ன பண்ணுவார், கொஞ்சம் பேசுங்களேன் கூட, கூட்டை என்ன பண்ணுவார், ஆண்டவர் கலைச்சிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட்டை கலைக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். கூட்டை கலைக்கப்படு, கூடு கலைக்கப்படுகிறது, கொஞ்சம் குளம் கலங்குது, கொஞ்சம் புயல் காற்று வீசுது, நல்லா தானே போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடுத்த லெவலுக்கு ஆண்ட நம்மளை மாற்றுகிறார், வளர்ச்சியினுடைய அடுத்த லெவலுக்கு மாற்றுகிறார். இப்போ கேரி தாற்றாண்டையில் காகம் தினமும் என்ன கொண்டு வந்துட்டுருக்குது, இறைச்சி. இது ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடான லைஃப், ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் பாட்டு எந்திரிப்பான், காலையில் அவன் சாப்பிட்றானோ சாப்பிடலையோ, உபவாசம் இருக்கிறானோ இல்லையோ, அவனுக்கு என்ன வந்துடும், அப்பவும் இறைச்சி வந்துடும். மாலை வேளையில் அவனுக்கு என்ன வந்துடும், ஊரில் இருக்கிற எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், ஒருவேளை சோறுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், ஆனால் தேவ பிள்ளைக்கு என்ன வந்துட்டுருக்குது, எவ்வளோ நல்ல வாழ்க்கை இல்லை. இதை விட்டுட்டு யாராவது வெளியில் போவாங்களா, நீங்கள் சொல்லுங்கள், யாராச்சும் வெளியில் போவீங்களா, சொல்லுங்கள், போக மாட்டீங்க இல்லையா, யாருமே போக மாட்டீங்க, இந்த சைடு யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, யாருமே போக மாட்டீங்களா, யாருமே போக மாட்டோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, காகம் தன் வேலையை சரியாக செய்யும், ஆற்று ஆற்றில் தண்ணி குறைஞ்சிரானா. ஹல்லேலூயா. காகம் என்ன பண்ண, நீங்க 6 மாசம் இல்லை 60 வருஷம் அங்கே இருந்தாலும் காக்கா என்ன பண்ணிடும், டெய்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துரும், ஆனால் என்ன குறைஞ்சிராங்க, தண்ணி குறையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, தண்ணி குறையுது எனவே நீ எழும்பு, தண்ணி குறையுது எனவே நீ எழும்பு. ஆண்டவர் நல்லா தானே இருந்துச்சு, நீ முதல் எழும்பு, இங்கேயே உட்காந்துருக்குற நினைக்காத இல்லையா, கோ டு த நெக்ஸ்ட் லெவல், எழும்பு. எங்கே ஆண்டவரே போனோம், வேற நாட்டுக்கு போ. ஆண்டவரே சிட்டிசன்ஷிப்லாம் எனக்கு அங்கே இல்லையே, அங்கே எனக்கு பாஸ்போர்ட் இல்லையே, எனக்கு விசா இல்லையே, அங்கே இல்லையே, இது இல்லையே, எழுந்து சீதோன் என்ற நாட்டுக்கு போய், அது ஒரு பொல்லாத நாடு,
அது எப்படிப்பட்ட நாடு? பொல்லாத நாடு. அந்த ஊர்ல இருந்தா யேசபேல்லாம் வந்தா. அப்பனா பாத்துக்கங்க, யேசபேல் பிறந்த ஊர் எப்படி இருக்கும்னு பாத்துக்கங்க. யேசபேல் வந்து குடி போகுந்த ஊரையே கெடுத்துட்டா, நாடையே கெடுத்தானா. பிறந்த ஊர் எப்படி இருக்கும்? அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? பாகாலாம். அவங்க அப்பா பேரே பாகாலாம். அப்ப பாருங்க ஊர் எப்படிப்பட்ட மோசமா. ஆண்டு சொல்ற, நீ அங்க போ அப்படின்றாரு. அந்த ஊர்ல சாரிபாத் ஒரு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள்ள நீ போ. முத விஷயம் சொன்னாரு, உன் வளர்ச்சிக்கு, உன் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு நீ என்ன செய்ய வேண்டுமா? உன்னை ஒழித்து கொள்ளு சொன்ன தேவன் இப்ப ஆண்டு என்ன தரம சொல்றாரு? கிராஸ் யுவர் பார்டர். ஹல்லேலூயா. எல்லையை தாண்டு. இரண்டாவது ஆண்டு என்ன சொல்லி தராரு? தேவனுடைய வசனம் இப்ப உங்களுக்கு உண்டாகுது. என்ன பண்ணு? உன் எல்லையை தாண்டு. உன்னுடைய மறைவிடத்திலிருந்து புறப்படு. மனவாட்டியே, நீ என்ன பண்ணு? உன்னுடைய மறைவிடத்திலிருந்து என்ன பண்ணு? நீ வெளியே வா. ஆண்டவர் போய் ஒரு ஒரு கிராமத்துல போய் நின்று சொல்றாரு. அங்கே அந்த மாத்தாளை பார்த்து சொல்றாரு, நான் அழைத்தேன் என்று அவளை வெளியே கூட்டி கொண்டு வா. அவள் வீட்டிலேயே முடங்கி உட்கார்ந்திருக்கிறா. அதுதான் அவளுக்கு ஆறுதல் என்று நினைக்கிறா. அந்த மரியாளை நான் அழைத்தேன் என்று வா. வீட்டுக்குள்ளே இருக்காத, வெளியே வா. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா. அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார். ஹல்லேலூயா. உன் எல்லையை என்ன பண்ணுமா சொல்லுங்க பிளீஸ். உன் எல்லையை தாண்டு. இஸ்ரவேல் என்ற எல்லையை தாண்டி சாரிபாத் என்ற ஊருக்குள்ள போ. எதற்கு அங்க போ சொல்றாரு? எதற்கு உங்களை போ சொல்றாரு? ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே, அங்க ஒரு விதவை நான் கட்டளையிட்டு இருக்கேன், அவ உனக்கு பராமரிப்பா. சரியா, அவ ரொம்ப பெரிய கொழுத்த பணக்காரியா இருப்பா போயின்னு பார்த்தா அவ விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா. ஆண்டவரே, இவ்வளவு வச்சா எனக்கு நீங்க ஆகாரம் போஷிக்க போறீங்க? ஆமா, இவ்வளவு வச்சுதான் உனக்கு ஆகாரம் போஷிக்க போகிறேன். அந்த ஊர்ல எப்படி இருக்கு? அது பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அவ சொல்றான், ஆண்டவனே, நானும் என் பிள்ளையாண்டானும் போய் இருக்கிற கொஞ்சம் மாவை எடுத்து அதை அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? சாக போறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்துகிறீர்? அது என்ன பராமரிக்கிறது? நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிடறாளு. இறைச்சியும் அப்பத்தையும் சாப்பிட்டு 6 மாசம் வளர்ந்த எனக்கு ஆண்டவரே இவ்வளவு வச்சா செய்ய போறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வச்சு அவ வாழ்க்கைக்கு நான் அற்புதத்தை செய்ய போறேன். தேவ பிள்ளையே, வளர்ச்சி என்பது நான் மட்டும் வளருகிறது வளர்ச்சி அல்ல. கிறிஸ்தவனாய் இருந்தால் என் மூலியமாய் இன்னொருத்தன் வளர்கிறானான்றது மேட்டர். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம சபைக்கு வந்து பல வருஷங்கள் இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ள பல வருஷம் இருந்தாலும், ஆண்டவரே இன்னும் வளர்ச்சி, இன்னும் வளர்ச்சி. ஆண்டவர் என்ன ஆண்டவர், எனக்கு 2 வண்டி தான் கொடுத்துருக்கிறீங்க. எப்பதான் ஆண்டவர் அடுத்த வண்டி தர போறீங்க? எப்பதான் எனக்கு அடுத்த பில்டிங் தர போறீங்க? எனக்கு எப்பதான் எனக்கு அடுத்த நகை தர போறீங்க? எனக்கு எப்பதான் அடுத்த 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 இப்படியே தான் லிஸ்ட் மேல லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றான், நான் உன் கூட்ட கலைச்சிருவேன். உன் கூட்ட என்ன பண்ணுவேன்? எதுக்கு ஆண்டவர் கலைக்கிறாரு? நீ தேவ பிள்ளை. சொல்லுங்க, நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. உலகத்தானை போல நான் இன்னும் வளரணும். வளர்ச்சி தேவைதான், அஃப்கோர்ஸ். ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் இல்லைன்னு சொல்ல. ஆனா சரியான வளர்ச்சி என்பது நான் மட்டும் வளர்கிறது வளர்ச்சி அல்ல, நான் இன்னொருத்தனையும் நான் சேர்ந்து வளர வைக்கிறேன் பாருங்க. அதுதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற வளர்ச்சி. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, நான் ஊழியம் நான் செய்யும்படிக்கு வந்திருக்கிறேன். நான் நினைச்சிருந்தேன் எருசலேம்ல ஒரு சிங்காசனத்தை போட்டு கால் மேல காலை போட்டு எல்லாரும் வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு நான் உட்கார்ந்திருக்க முடியும். நான் ஏன் எல்லா இடத்துக்கும் நான் நடந்தேன்? ஏன்னா என் மூலியமா அநேகர் வெளிச்சத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. மரண இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நான் எழுந்து அவர்களுடைய இடத்திற்கு நான் நடந்து போய் அவர்களுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்யணும் நான் சொல்லுங்க? அவர்களுக்கு என்ன செய்யணும் நான் ஊழியம் செய்யணும். ஏன்னா அவர்களும் வெளிச்சத்தை காண வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மை நடக்கணும். இப்ப எளியா போறாரு. எளியா போயிட்டு சொல்றாரு, அம்மா பரவாயில்ல, நீ போய் உனக்கும் உன் பிள்ளைக்கும் செய்கிறத நீ செய், ஆனாலும் அதுல ஒரு முதல் அடை எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு கொடு. இப்ப ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அதை நீ கொடுக்கும் பொழுது, நீ தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, உன்னுடைய பாத்திரத்துல எண்ணெயும் குறைவதில்லை, மாவும் குறைவதில்லை. அவ போய் சமைக்க ஆரம்பிக்கிறா. அந்த 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 மாவு எடுத்து எண்ணெய் எடுத்து பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே, நம்ம சாப்பிடலாமா இல்ல அவர் சொன்னதுக்கு படி அவருக்கு கீழ்படிக்கலாமா, நிறைய எண்ணங்கள் ஓடி இருக்கும். அப்பத்தை சுட்டா
சாகதன போறோம் அந்த மனுஷனுக்கு கொடுத்துற அந்த தாத்தாவுக்கு கொடுத்துற என்ன பண்ணுவோம் சாவோம் பாத்துக்கலாம் அவர் வேற தேவனை பத்தி வேற பேசி இருக்காரு ஏதோ அற்புதம் நடக்கும்னு வேற சொல்லி இருக்காரு ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு கொண்டு போய் எலியாவின் கையில போய் கொடுத்தா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே மாவும் அதே எண்ணெய் அங்கே இருக்கு ஹalleluya இப்போ யார் சாப்பிடுறா எலியா சாப்பிடுறாரு வேற யார் சாப்பிடுறா சாரி பார்த்த அந்த ஊர் விதவி சாப்பிடுறா அப்புறம் யார் சாப்பிடுறா பைய சாப்பிடுறான் அப்புறம் யார் சாப்பிட்டா அவனுடைய வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்களா என்னுடைய வளர்ச்சி என்பது சொல்லுங்க உங்க மனசுல ஏன் வளர்ச்சி என்பது நான் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல இன்னொருத்தவங்களை சாப்பிட வைக்கிறது ஹல்லேலூயா அநேக பேர் இதை பத்தி பேசுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அநேகர் பேசுவாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய அதுவும் அந்த கம்யூனிசம் பேசுகிற ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேசுவாங்க தொண்டை கிளிய வயிறு கிளிய பேசுவாங்க ஆனால் புடுங்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர கொடுக்கறதுக்கு ஒரு நாளும் என்ன வராது இங்கே எத்தனை பேரால் சொல்ல முடியும் நான் அப்படி இல்லை பாஸ்டர் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க கத்தர் என்னை மட்டும் ஆசீர்வதிக்கலை என்னை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்க வைக்க போகிறார் ஹல்லேலூயா அட்லீஸ்ட் இந்த குடும்ப இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில நான் கிறிஸ்தவனா ஆண்டவரை மாற்றினதுனால கிறிஸ்துவடைய பிள்ளையா என்னை மாற்றினதுனால ஒரு குடும்பத்துக்காவது நான் உதவியான இருக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க ஒரு குடும்பத்துக்காவது நினைவா இருக்கணும் உதவியா இருக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் கொஞ்சமா தான் நான் வாங்குறேன் கொஞ்சமா தான் நான் ஆகாரம் வாங்குறேன் ரேஷன் கடையில சாப்பாடு வாங்குறீங்க தானே உணவு வாங்குறீங்க ரொம்ப கஷ்டப்படுறங்களா சொல்றேன் ரேஷன் கடையில நீங்க அரிசி வாங்குறீங்க தானே இல்லாதவங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கலாமே எடுத்து எடுத்து நீங்க வேஸ்ட் ஆக்குறதுக்கு அதை போய் வாங்காம இருக்கிறதுக்கு அதை வாங்கி கொஞ்சம் உதவி செய்யலாமே என் மூலியமா இன்னொருத்தராவது என்ன செய்யட்டும் கொஞ்சம் வளரட்டுமே கொஞ்சம் அவர்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே இன்றைக்கு அந்த எண்ணங்கள் அது அது அப்படியே மழுங்கி போய் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய உள்ளத்துல சுயநலம் புகுந்து விட்டது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சுயநலத்தை ஒரு சிலர் புரிந்து கொண்டு அவர்கள் வஞ்சிக்க ஆரம்பிக்கிறார்கள் உங்களை இன்னைக்கு புதிய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு நிறைய பேர் எழுப்பிட்டாங்க பயங்கரமா எழுப்பிட்டாங்க அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா உங்க சுயநலத்தை பார்த்து நீ நல்லா இருக்கணுமா இங்க வா இங்க நீ காணிக்க போட்டினா உன் வாழ்க்கை ஓஹோன்னு வளரும் நீ வந்து இங்க வந்து உன் நகையை கழட்டி போட்டினா உன் வாழ்க்கை என்ன பண்ணும் ஓஹோன்னு வளரும் ஏன் தெரியுமா உங்க சுயநலத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான் எப்ப பார்த்தாலும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும் நான் வளரணும் நினைச்சிட்டு இருக்கல அந்த காரியத்தை வஞ்சிக்கிற ஊழியக்காரர்கள் புரிந்து கொண்டாங்க இன்னைக்கு சொல்லுங்க நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது நான் ஒரு குடும்பத்துக்காவது நான் ஆசீர்வாதமா இருக்கணும் என் மூலியமா என் சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் நான் மட்டும் சாப்பிட்றது என்னுடைய வளர்ச்சி அல்ல என் சபையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் என் சபை ஆசீர்வதி சொல்லுங்க என் சபை ஆசீர்வதிக்கப்படணும் அதுக்கு நான் காரணமா இருப்பேன் அதற்கு என் எல்லையை தாண்டுவேன் அதற்கு இன்னைக்கு நான் எல்லையை நான் தாண்டுவேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை என் சபை நல்லா இருக்கணும் என் ஊழியக்காரன் நல்லா இருக்கணும் என் விசுவாசி கூட இருக்கிற விசுவாசி நல்லா இருக்கணும் என் மூலியமா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதை இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான் மழுங்கி போக பண்ணிட்டான் எங்க நேரம் இல்லை நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போறேன் ஒன்று ராஜாக்கள் 18 1 வசனத்தை வாசிங்க தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா கிட்டத்தட்ட 2.5 மேல விதவின் வீட்டில் மாடி வீட்டில் குழுகுழுன்னு இருந்துட்டாரு அங்கேயாச்சும் கேரி தாற்றாண்டையில் 2 சாப்பாடு இங்கே 3 சாப்பிட்ருப்பாரு பஞ்சம் தலைவிரித்த ஆண்டுது அங்கே அம்மா அப்படியே காக்கா என்ன பண்ணியிருக்கோம் வந்து பொத்துன்னு போட்டு போயிருக்கோம் ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க ஐயா எடுத்துக்கோங்க ஐயா அப்படியே கணம் மகிமை எல்லாம் வருது சேர்ந்து ஹல்லேலூயா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் அவருக்கு கொடுத்தார் ஹல்லேலூயா இப்போ ஆண்டு சொல்கிறாரு போது எழும்பு ஆண்டவரே நல்ல உணவு கிடைச்சிட்டு இருந்துச்சு நீங்கள் பாட்டு எலும்பி இப்போ எங்கே போக சொல்கிறீங்க
ஆகாப் கிட்ட போய் சொல்றீங்க ஆகாப் யாரு தெரியுமா இங்க பின்னாடி வாஸ்து பார்த்தா தெரியும் ஆகாபுனுடைய ராணுவம் இருக்கு தெரியுமா அவன் ராஜா இஸ்ரவேலுடைய ராஜா வந்தான் ராணுவத்தை கூப்பிட்டு சொல்றான் நீங்க ராஜ்யம் எங்கும் தேடி அந்த எலியான்றவனை பார்த்தீங்க கொண்டு வந்து நிப்பாட்டுங்க ராஜ்யம் எங்கும் தேடி எலியான்றவனை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க புடிச்சு கொண்டு வந்து நிறுத்துங்க அவனம் அவனால தான் இந்த நாட்டுக்கு மழை இல்லாம போச்சு அவனால தான் இந்த நாட்டுக்கு பஞ்சம் அவனால தான் எல்லாம் கொன்றணும் பார்க்கும் போது கொண்டு உயிரோடு பிடிக்கணுமா எப்படி பிடிக்கணுமா புட்டுச்சு கொண்டு வந்து நிறுத்து ஹல்லேலூயா தேடுறானுங்க சேனையின் அந்த சேனையினுடைய அதிபதிகள் எல்லாம் போய் தேடுறானுங்க தேடி ஐயா கிடைக்கலையா அப்பனா சத்தியமணி கொடு சத்தியமணி கொடு எலியா அவனை பார்க்கலன்னு சத்தியமணி கொடு உண்மையிலே பார்க்கலங்கய்யா இப்படிப்பட்ட ஒரு ஆகாப்பட்ட ஆண்டு சொல்றாரு நீ ஆகாபுக்கு போய் காமி லார்ட் என்ன சொல்றீர் நீ போய் காண்பி ஹல்லேலூயா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நீ சாரிபாத் ஊர்ல இருக்கிற ஒரு விதவியின் குடும்பத்திற்கு மட்டும் உன ஆசீர்வாதமா வைக்கல உன் வளர்ச்சியை நான் அதிகப்படுத்த போகிறேன் என்ன வளர்ச்சி தெரியுமா நீ ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல ஒரு தேசத்திற்கு நீ ஆசீர்வாதமா மாறணும் கிளம்பு நீ தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமான வளர்ச்சிக்கு நேரா நீ போகணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதானே ஆகணும் நீ ஆகாபுக்கு முன்பதாயிட்டு போன நிறுத்தி தானே ஆகணும் நீ ஆகாபு கிட்ட போய் உன்னை காட்டிதான் ஆகணும் இப்ப எளிய தைரியமா எழும்புகிறான் அவனுக்குள்ள எப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் வருகிறது தெரியுமா நான் ஆகாபுக்கு முன்பதாய் போய் நின்ற பொழுது ஒருவேளை அவன் என் தலையை வெட்டி போட்டாலும் பரவாயில்லை நான் போய் நிற்பேன் ஏனென்று தெரியுமா என் தேசத்திற்கு மழை வர வேண்டும் என் தேசத்திற்கு மழை வர வேண்டும் ஆகாபுக்கு மேபி மேபி எலியாவுக்கு தெரியாது நான் சாக வேணா சாக மாட்டேன்னா தெரியாது அவனுக்கு ஒருவேளை அவன் தைரியமா எழும்புறதுக்கு ஒரே காரியம் என்ன தெரியுமா ஆகம் என்னை கொன்று போட மாட்டான்ற நம்பிக்கை இல்ல என்னை கொன்று போட்டாலும் தேசத்திற்கு மழை வரணும் என் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமா நிக்கணும் ஹல்லேலூயா ஒரு நாள் எஸ்தர் இதே வேலைதான் செய்தா ஒரு நாள் எஸ்தர் இதே 3 நாட்கள் உபவாசம் இருந்து அவளுக்குள்ள எண்ணம் வருகிறது நான் என் ராஜாவுக்கு முன்பதாய் போய் நான் நிற்பேன் என் தலை துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என் யூத ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் யூத ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஹல்லேலூயா அதற்காக எலியா போகிறார் ஆகாபுக்கு முன்பதாய் போய் நிற்கிறார் அங்கே தேவன் அங்கு வானத்திலிருந்து அக்னியை ஊற்றுகிறார் இப்ப மழை வர வேண்டுமே மழைதானே ஆசீர்வாதம் அந்த மழைக்காக இவர் என்ன செய்கிறார் தெரியுமா அவர் அந்த கர்மேல் என்ற பர்வதத்தின் சிகரத்திற்கு போய் நிற்கிறார் அந்த வசனத்தை வாசிக்கலாமே அதே அதே 1 ராஜாக்களின் புத்தகம் 18:42 வசனத்தை வாசிக்கலாம் 18:42 ஆகாப் போஜனபானம் பண்ண போனான் பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் இன்னும் 7 தரம் போய் பார் என்றான் போதும் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 7 முறை போய் திரும்ப திரும்ப போய் பார்த்துட்டு வர சொல்லுகிறான் ஆனால் 7வது முறை வரும் பொழுது உள்ளங்கை அளவு தனையாக ஒரு மேகம் ஒரு கரும் மேகம் வானத்தில் தோன்றி இருக்கிறதை பார்க்கிறான் ஹல்லேலூயா இப்போ எலியா மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள வந்ததற்கு ஒரே முகாந்திரம் என்ன தெரியுமா தேசத்திற்கு மழை வர வேண்டும் இது அவனுக்கு முன்னாடியே தெரியும் என்ன தெரியும் ஆகாப் கிட்ட முதல்ல சொன்ன முதல் தெரியும் என்னுடைய வார்த்தையை அன்றி மழை வருவதில்லை என்று அவனுக்கு தெரியும் அவன் வார்த்தையை சொன்னாதான் மழை வரும்னு தெரியும் ஆனா அதுக்குரிய எடுக்கிற ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப கடினமான ஸ்டெப் அவன் சிகரத்தின் மேல ஏறுகிறானா அந்த சிகரத்தின் மேல ஏறி தன்னுடைய தலை முழங்காலிலே படும்படி தன் முகம் குப்புற கீழே விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் அப்ப என்ன வந்ததா உள்ளங்கை அளவு மேகம் வந்து விட்டது ஹல்லேலூயா நீ ஆண்டவர் சொல்லுகிறார் சபையே நீ சிகரங்களில் மேல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறா என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஏசாயா 3:2 சொல்லுகிறது ஆலயமாகிய பர்வதம் சிகரத்தின் மேல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு
சபையே ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தினதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு தெரியுமா? இந்த சபை இந்த இந்த ஸ்ரீரங்க பட்டணத்துல இப்படிப்பட்டதான ஒரு சபையை தேவன் இங்க அமைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மாத்திரம் வந்து கர்த்தரை ஆராதித்து விட்டு தேவ வார்த்தையை கேட்டுட்டு போய் நான் வாழ்ந்தா நல்லா நான் நல்லா வாழ்ந்தால் மட்டும் போதும் என்ற எண்ணத்தோடு வீடு திரும்புவதற்காக தேவன் இந்த ஆலயத்தை இந்த இடத்துல நிறுவவில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த சபையை நான் நிறுவுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அது சிகரத்தின் மேல அந்த பர்வதத்தின் உச்சியிலே தேவனாகிய கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல கட்டப்பட்டிருக்கிற சபையை நான் ஸ்தாபித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அது முகாந்திரம் என்னவெனில், இந்த சபையை கொண்டு தேசத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காகவே உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, நான் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேனா, நான் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேனா, நான் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேனா. ஹல்லேலூயா. ஒரு சிலர் இருக்கிறீங்க, ஒரு சிலர் இருக்கிறீங்க, நான் இந்த வேலையை மட்டும்தான் நான் செய்வேன், அதுக்கு நான் போக மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன். பேதுரு இந்த வேலையை செஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? நீ யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னார். பின்பு ஆண்டவர் அவனுக்கு என்ன காண்பிக்கிறார் சொப்பனத்திலே? நீ எழுந்து பிரஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னார். ஆனால் யூதர்களுக்கு அறிவிக்கிறதுல தான் அவன் கவனமாக இருந்தானே அன்றி பிரஜாதிகளுக்கு அறிவிக்கிறதுல அவன் கவனம் செலுத்தவே மாட்டேன்ட்டான். ஆண்டவர் எத்தனையோ முறை இழுத்து 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 பார்க்கிறார். ஆனால் பேதுருவோ பிரஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணுவதை அவன் தடை பண்ணி கொண்டே இருந்தான். ஆண்டவர் வேறொரு ஆளை எழுப்பி விட்டார். அதனால பவுல் சொல்லுகிறார், பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் யூதர்களுக்கு பிரசங்கிப்பதற்காக, என் மேல வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் பிரஜாதிகளுக்கு பிரசங்கிப்பதற்காக. அபிஷேகம் ரெண்டா பிரியுது, அபிஷேகம் ரெண்டா பிரியுது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டு சொல்லுகிறார், ஒரு சிலர் நினைக்கிறீங்க நான் இது இந்த ஸ்டேஜில் நான் இருந்துக்கிறேன், ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், இல்லை மகளே, உனக்கு நான் இன்னொரு வளர்ச்சியை நான் வச்சிருக்கிறேன். என் சத்தம் உன் காதில் கேட்குதா? என் சத்தம் உன் காதில் கேட்குதா? கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ ஆகாபுக்கு நிலத்தில் உன்னை காண்பின்னு சொன்னபோது எலியா அந்த சத்தத்தை கேட்டு கடந்து போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த சத்தம் உங்க காதில் கேட்குதா? ஒரு சிலரிடத்துல ஆண்டவர் பேசுகிறார், நான் உன்னை கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன், உன்னை கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய சேமத்தை கொண்டு வரப்போகிறேன், ஓம் மூலியமாய் தேசம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன வார்த்தை வருகிறது? நீ பார்க்கறதுக்கு நீ சாதாரண ஆள் மாதிரி தான் தெரியற, ஆனா ஓம் முன்னாடி மலைகள் சமபூமியாய் மாறிவிடும், ஓம் மூலியமாய் சமபூமியாய் மாறிவிடும். ஒருத்தன் ஒளிஞ்சு 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 போரடித்து கொண்டிருந்த அந்த கிதியோனிடத்தில் கர்த்தர் வந்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நான் உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிக்க போகிறேன், உன்னை கொண்டு மீதியானின் ஜனங்களை நான் தோற்கடிக்க போகிறேன், நீ இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய நியாயாதிபதியாய் எழும்புவாய், நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஒரு சாதாரண கிதியோனை பார்த்து ஆண்டவர் பேசினது போல இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். என் சகோதரனே, என் மகனே, என் மகளே, உன்னை கொண்டு நான் தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படி உன்னை நான் அழைக்கின்றேன். என் சத்தம் எத்தனை பேருக்கு கேட்கிறது? தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு உண்டாகுகிறது. எலியாவுக்கு உண்டாக இருந்தது போல உங்களுக்கு உண்டா? எத்தனை பேர் காதல விழுது? தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்களா? கொஞ்சம் கடினம் தான், கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா ஆகம் நடுங்கிருவான். ஆகாப பார்த்து எலியாவுக்குள்ள ஒரு பயம் இருந்தது உண்மைதான், ஆனால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆகாபுக்கு முன்னாடி போய் நின்னனியும் ஆகம் நடுங்கி விட்டான். ஏன் தெரியுமா? எலியாவின் மேல இருக்கிற கர்த்தர் பெரியவர். எலியாவின் மேல தேவ கரம் இருந்தது. எலியா சொல்றதுக்கெல்லாம் ஆகாப் கீழ்படுகிற அளவுக்கு ஆண்டவர் மாத்திட்டாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, எலியா போனாதான் மழை, எலியா போனாதான் மழை. அதை புரிஞ்சுக்கிட்டான், அந்த நோக்கத்தை புரிஞ்சுட்டான், தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. ஃபைனலி நான் முடிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 9 வசனத்தையும்
பத்தாவது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஹல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், உங்க வாழ்க்கை அற்புதமாய் வளர்ச்சி அடைவதற்கு உங்களை நீங்கள் என்ன செய்யணுமா? ஒழித்து கொள்ளுங்க வேண்டும். ரெண்டாவது பார்க்கிறோம், நான் மட்டும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது நல்லதல்ல, என் மூலியமா இன்னொருத்தரும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்ற அடுத்த வளர்ச்சிக்கு போவதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், உன் எல்லையை என்ன பண்ணு, தாண்டு. மூன்றாவது சொல்லுகிறார், நீ தேசத்திற்கு ஆசீர்வாதமான அளவுக்கு நீ வளர்ச்சி அடைய வேண்டும், எனவே நீ சிகரத்தின் மேல் ஏறு, உன் முகம் கூப்பிட விழு, உன்னை தாழ்த்து, நீ சிகரத்தின் தேவ சமூகமாய் சிகரத்தின் மேல ஏறு, முகம் குப்புறவனை தாழ்த்து, தேசத்தில் நான் மலையை வரிசிக்கப்படுவேன். ஃபைனலி ஆண்டு நம்மளோடு பேசுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்லுகிற காரியம், இந்த எலியா மலை வந்ததுக்கு பின்பு, எலியாவுடைய நாட்களில் மலை வந்ததுக்கு பின்பு, மலை பெரிய மலை வந்துருச்சு, தேசம் இப்போ பஞ்சத்திலேருந்து மாறிவிட்டது. அங்கே ஒரு ஏசபேல்னு ஒருத்தர் இருந்த, ஆகாபினுடைய மனைவி, அவள் சொல்லுகிறாள், நான் எலியாவினுடைய தலையை நான் வாங்குவேன், எலியாவை நான் கொன்று போடுவேன். எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி சொல்கிறான், நாளைக்கு இந்த நேரத்தில் அவன் தலையை நான் வாங்குவேன் பாரு. எலியாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, அவன் குடு 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 குடுன்னு ஓடிட்டான். தேவ சத்தம் வரல, ஆண்டவர் என்ன பேசுவார்னு கேட்கல, குடுகுடுன்னு ஓடிட்டான். கால்கள் ஓடுது, தைரியமாக நிற்கிறேன்னு முகத்தில் காமிக்கிறான், கால் மட்டும் என்ன பண்ணுது, வேகமாக ஓடுது. எந்த ஊருக்கு தெரியுமா ஓடிட்டான், யூதா என்ற வேற தேசத்துக்கு ஓடிட்டான். அங்கே ஒரு சூரை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு, வெளியில ஒரு ஆளஞ்சி பாட்டு எவனாவது வந்தானா, என்னை அப்படியே மூடி மறைச்சிரு, உள்ள போய் உட்காந்து ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான், ஆண்டவரே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்க்கலும், என்னுடைய பிதாக்களை பார்க்கலும், நான் நல்லவன் அல்ல, போதும், இதோட நிப்பாட்டிருங்க, என்னை முடிச்சிருங்க, என் கதையை முடிச்சிருங்க, நான் சாகிறேன். ஹல்லேலூயா. விஷயம் தெரியுமா, அவ்வளோ பெரிய தேவ மனிதன், அவனுக்காக காகத்தை அனுப்பினார், அவனுக்காக தேவன் சாரிபாத்தினுடைய வீட்டிலே எண்ணையும் மாவையும் எழுப்ப பண்ணினார். எலியாவின் மூலியமாய் செத்து போன ஒரு சிறு பையனை தேவன் உயிரோடு எழுப்பினார். எலியாவின் மூலியமாய் வானத்திலிருந்து அக்னி பூமியிலே ஊற்றப்பட்டது. எலியாவின் மூலியமாய் வானத்திலே மழை பொழியப்பட்டது. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான எலியா தடம் புரண்டு விட்டான். என்ன ஆயிடுச்சு, தடம் புரண்டு, பக்கத்தில் கைப்பாச்சு சொல்லுங்க, எலியாவே தடம் புரண்டுட்டானா, சொல்லுங்களேன், என்னங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, எலியாவே தடம் புரண்டுட்டானா, நீங்களும் நானும் எம்மாத்திரம், நீங்களும் நானும் எம்மாத்திரம். தடம் புரள வைப்பதற்கு சத்ருவானவன் நிறைய காரியத்தை செய்துக்கிட்டே தான் இருப்பான். எலியாவே தடம் புரண்டுட்டான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவனை தட்டி எழுப்பி ஆகாரங்கள், இப்போ தேவதூதர் வரார், இப்போ யார் வரா, தேவ தூதனே அனுப்பிட்டார் ஆண்டவர், எலியாவை தட்டி எழுப்பு, இப்ப காகப்லாம் கொண்டு வந்தோம்னா வேலைக்கு ஆகாது, எலியா தூதனையே அனுப்பு, தூதன் வந்து தட்டி எழுப்புறார், எலியாவே கொஞ்சம் சாப்பிடுங்க எலியா, உடனே அவர் சாப்பிடுறார், திருப்பி படுத்துக்கொண்டார், திருப்பி தூதன் அனுப்பி சாப்பாடு கொடுக்கிறார், சாப்பாடு கொடுத்த உடனே, சாப்பாடு சாப்பிட்ட உடனே இப்ப தூதன் சொல்கிறார், நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம், வெகு தூரம் இருக்கு எலியா, நீங்க போகணும், நீங்க சாகக்கூடாது, நீங்க போகணும். தூதன் பலப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமேனே தோட்டத்தில் அவர் கண்ணீரோடு நிற்கும் பொழுது ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினாரோ, அப்படியாக எலியாவை பலப்படுத்தினார். இப்போ பலப்பட்டா நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பலன் வந்துருச்சு. வேதவசனத்தில் வாசிக்கிறோம், 40 நாள் இரவும் பகலும் ஓடினான் ஓடினான், நடந்து கொண்டேன் இரவு நடந்தான் பகல் நடந்தான். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு அவன் போகலை, இவனுக்கு பிடிச்ச ஓரே பர்வதத்துக்கு ஓடிட்டான். ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் அதிகம் தான் சொன்னாரு. நம்ம மனசுல போக வேண்டிய தூரம் அதிகம், நம்ம டக்குன்னு மனசுல என்ன வரும், மெட்ராஸ்க்கு போகணும், மெட்ராஸ் ரொம்ப 400 இங்கிருந்து 300 கிலோமீட்டர், உடனே நம்மளுக்கு அதுதான் மைண்ட்ல வரும். ஹல்லேலூயா. போக வேண்டிய தூரம் அதிகம்னே அவர் ஓரே பருவத்தை நினைச்சிட்டாரு. உடனே என்ன பண்றாரு, 40 நாள் இரவும் பகலும் எங்க ஓடிட்டு இருக்காரு, தடம் மாறிட்டாரு.
வேற ட்ராக் மாறிட்டாரு. அவர் ஓரேபுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அங்க போய் கெபிக்குள்ள தன்னை ஒழித்து கொண்டான். ஆண்டவர் இப்ப ஒழித்து கொள்ள சொல்லல, இவன் போய் ஒழித்து கொண்டான். இப்ப ஆண்டவர் பேசுகிறார். எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் கேட்ட முதல் வார்த்தை, உனக்கு இங்க என்ன வேலை? ஓரேபுக்கு உன்னை நான் வர சொன்னனா, ஓரேபுக்கு உன்னை நான் வர சொன்னனா, உனக்கு இங்க என்ன வேலை? ஆண்டவரே, நான் உமக்காய் நான் வெகு பக்தி வைராக்கியம் போராட்டினேன். எல்லா தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்டாங்க, நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். புலம்ப ஆரம்பிச்சான். இப்ப ஆண்டர் பேசுகிறாரு, உன் புலம்பெல்லாம் இப்ப நான் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நான் என்னை உனக்கு நான் வெளிப்படுத்தினாதான் உனக்கு நான் சொல்லுகிற காரியம் உனக்கு புரியும். வேதம் சொல்லி இருக்கிறது, கெபியை விட்டு நீ வெளியே வா. கெபியை விட்டு எலியா வெளியே வந்து நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் ஓரேபின் பர்வதத்திலே அவனுக்கு முன்பதாய் கடந்து போனார். ஒரு பெரிய இடி முழக்கம் உண்டாகுகிறது, ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாகுகிறது, ஒரு பெரிய அக்னி வருகிறது, கற்பாறைகள் பிளக்கத்தக்க அளவுக்கு ஒரு பெரும் காற்றும் உண்டாகுகிறது. ஆண்டவர் ஒருவேளை இதுல பேசுவாரோ என்று நடு நடுங்கி பயந்து செத்தவனை போல எலியா நிற்கும் பொழுது ஒரு மெல்லிய சத்தம் வருது. எலியா, உனக்கு இங்க என்ன வேலை? மீண்டும் ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே, நான் வெகு பக்தி வைராக்கியம் நான் பாராட்டினேன், ஆனா எனக்கோ இந்த நிலைமை ஆண்டவரே, எனக்கோ இந்த நிலைமை ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் மீண்டும் சரியான தடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்ப ஓடு. ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணு? ஓடி. எதை நோக்கி ஓடி? நீ வனாந்தரத்தை நோக்கி ஓடி. உனக்கு ஒரு முக்கியமான வேலைகளை வைத்திருக்கிறேன். அது சின்ன சின்ன வேலைகள் தான், ஆனா அதை முற்றிலும் நிறைவேற்றிவிடு. தேவ சித்தத்தை முற்றிலும் என்ன பண்ணிடு? நிறைவேற்றிவிடு. ஏன் தெரியுமா? உனக்கு என்று ஒரு நாளை நான் குறித்திருக்கிறேன். அந்த நாளிலே வானத்திலிருந்து அக்கினி ரதம் இறங்கி வரும். உன்னை உயிரோடு எடுத்துக்கொண்டு பரலோகம் எடுத்து செல்லும். எனவே நீ அதுக்கு நீ ஆயத்தப்படணும். நீ அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல, நீ காணப்படக்கூடாதபடிக்கு, நீ எடுத்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு உன்னை சத்துருவானவன் தட்டம் புரண்டு வைக்கிறதுக்கு அவன் நிறைய காரியத்தை செய்கிறான். ஆனால் இன்றைக்கு நான் உன்னோடு பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நான் சொல்லுகிற காரியத்தின்படி செய் என்று சொன்னபொழுது அந்த சூழ்நிலையில் பயந்து போய் ஒடுங்கி போய் நான் சாக வேண்டும் என்று சோர்ந்து போன நிலையில் இருந்த எலியா தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த மீண்டும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற அதே ஓட்டத்தில் வந்து நின்றான். ஒரு நாள் வந்தது. அப்பொழுது எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி ரதம் கடந்து வந்து அவர்கள் இருவரையும் பிரித்து எலியாவை எடுத்துக்கொண்டு பரலோகம் சென்று விட்டது. ஹல்லேலூயா. சபையை ஒரு காரியத்தை கேளுங்கள், தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய எக்கால சத்தம் கேட்க போகிறது. அவர் பிரதான தூதரோடு அவர் வரப்போகிறார். அந்த வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு சத்துருவானவன் உங்களை தடம் புரண வைப்பதற்கு அவன் நிறைய காரியத்தை செய்தாலும் இன்றைக்கு தேவ சத்தம் உங்களுக்கு உண்டாகுகிறது. தேவ சித்தம் மீண்டும் உங்களுக்கு உண்டாகுகிறது. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அவர் பின்னே செல்லுங்கள். அவர் சித்தத்தை செய்யாதவர்கள் பரலோகராஜ்யம் நுழைய முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. பிசாசானவன் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ள வைக்கக்கூடாதபடிக்கு நிறைய வஞ்சகமான காரியத்தை செய்கிறான். பயப்படாதீங்க, ஆண்டவருக்கு பின்னே செல்லுங்கள், அவர் சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர், என்னோடு பேசும். என்னோடு பேசினதுக்காக நன்றி. தேவ வார்த்தையும் வளர்ச்சியும் என்ற தலைப்பின் கீழே எங்களோடு நீ இடைப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு உங்களை ஒழித்து கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எல்லையை தாண்டுங்கள். நீங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு சிகரத்தின் மேல் ஏறுங்கள். நீங்கள் வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுங்கள். இன்றைக்கு தேவனுடைய சத்தம் இந்த சபையில் துணித்திருக்கிறது. தேவ சத்தத்தை கேட்டு எலியாவை போல கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை எண் 21 சக்தி நகர் ஏசுவடியான் அவென்யூ தாலுகா ஆஃபீஸ் அருகில் திருவானைக்கோவில் திருச்சி 620005 தமிழ்நாடு இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.